சென்னை மவுளிவாக்கம் தனலட்சுமி நகர் பகுதி மக்களின் பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றதற்காக நியூஸ் செவன் தமிழுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை மவுளிவாக்கம் தனலட்சுமி நகர் பகுதியில் கடந்த 21ஆம் தேதி மழை பாதிப்பு மக்கள் சொல்லும் தீர்வு என்ற தலைப்பில் நியூஸ் செவன் தமிழ் கள ஆய்வு நடத்தியது. மழை பாதிப்புகளையும் மழைநீர் தேங்காமல் இருக்க மக்கள் சொல்லும் தீர்வையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக கள ஆய்வு நடத்தப்பட்டது. கள ஆய்வின் எதிரொலியாக மவுளிவாக்கம் தனலட்சுமி நகர் பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நியூஸ் செவன் தமிழுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக அரசின் கவனத்திற்கு மக்களின் கோரிக்கை கொண்டு செல்லப்பட்டு முதலமைச்சர் தங்கள் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டது பெரும் நம்பிக்கை அளிப்பதாகவும் பொதுமக்கள் கூறினர். தண்ணியை வெளியேற்றி எங்கள் மக்கள் வாழ்வாதாரத்தை சரி செய்து கொடுங்க. அதனால் எங்களுக்கு எங்கள் மக்கள் வந்து தெளிவாக வேலைக்கு போகிறதோ ஸ்கூல் போகிறதோ எல்லாம் பல்வேறுபட்ட நல திட்டங்களில் நாங்கள் போய் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு சில ஆறுதல் சொல்லியிருக்காங்க, அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்னமும் இருக்கிறோம், இப்பவும் இருக்கிறோம். முதல்வர் வந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பணி விரைவில் செய்வாங்க. இந்த ஆக்கிரமெல்லாம் அகற்றியது காவலெல்லாம் சரி பண்ணி இந்த தண்ணியை எடுத்து ரோடு வசதி எல்லாத்தையும் செய்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இன்னமும் இருக்கிறோம். இந்த 11 வருஷத்தில் நடந்த இதில் வெறும் கழுத்தளவு தண்ணியில் இருந்தோம். இந்த நாங்கள் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இவங்களாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் பழைய திட்டத்தை எங்கெங்கே ஆக்கிரமிப்பு இருக்குது, எந்த வழியாக நீர்வழி தடங்கள் இருக்குங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து மீட்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு மிகப்பெரியது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. வசதி பண்ணி கொடுத்தாலும் திருப்பி அடுத்த வருஷம் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய ஆசை. ஸோ இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துருந்தேன். எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன். முதல்வர் வந்து போனதில் ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு இந்த ஐயப்பத்தாங்கல் வார்டுக்குள்ளார சாரி ஊராட்சிக்குள்ளார இருக்கிற தனலட்சுமி நகர் தான் அதிகபட்சமாக ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த பிரச்சனை அடுத்த வருஷம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை வந்து நடந்துச்சுன்னா இதை விட மகிழ்ச்சி எனக்கு வேறு எதுவும் கிடையாது. முதல்வர் அவர்களுக்கு இது ஒரு பெரிய வேண்டுதலாக நினச்சி வைக்கிறேன். தயவு செஞ்சு நிறைவேற்றி கொடுங்க.